வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ ஒர்க்கிங் டே ரொட்டீன் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 5 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உள்ள பிளாக் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து ஒரு 15 மினிட்ஸில் வீட்டில் ரெடி பண்ணாங்க, அதை நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன மெனூஸ் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வரும். அப் டு நைட்டு 10 மணி வரைக்கும் உள்ள பிளாக் வந்து வரும். இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டட் வீடியோ இல்லாமல் ரொட்டீன் பிளாக் டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ நீங்கள் போட சொல்லி கேட்டிருக்கீங்க, அதனால இந்த வீடியோ நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ ரெகுலராக வீடியோ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்கேஸ் என்றைக்காவது வீடியோ வரல அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான், வெளியூர் போயிட்டு வரதுனால தான் வந்து ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியல. மோஸ்ட்லி ஒரு வாரத்துக்கு 3 to 5 வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் எப்போதும் போல் வழக்கம் போல் 4:45 மார்னிங் நாங்கள் எழுந்திரிச்சிருவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் 6 மணிக்கு வீட்டை விட்டு போகணும். பாருங்கள், 5:30 மாடியில் எப்படி வெளிச்சமாக இருக்குன்னு, சரி வெயிலிங்கெல்லாம் போடுது. 5:30 முன்னாடி இருட்டிகிட்ருக்கும், இப்போ பாருங்கள் பயங்கரமாக சீக்கிரமே விடிஞ்சிருது. வீட்லேயுமே வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மார்னிங் ரொட்டீன்ஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து காஃபி தான். காஃபி குடிச்சிட்டு தான் அடுத்த கட்ட வேலையே பார்க்கணும். காஃபியோட தான் டே ஸ்டார்ட் ஆனது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் இப்போ ரெகுலராக காஃபி குடிச்சிடுறது, அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வைக்கிறது, மற்ற விஷயங்கள் எடுத்து வைக்கிறது எல்லாமே நான் பார்த்துருவேன். அவங்க சமையல் ஃபுல்லாக அவங்க பார்த்துருவாங்க. ஸோ வீட்டில் ஒய்ஃபு சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 part தக்காளி சாதம் தான். தக்காளி சாதம் எப்போதும் குக்கரில் செய்கிறது தான். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை. இன்னொரு மெனு வந்து நாங்கள் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, எங்கள் காலேஜில் வந்து இன்றைக்கி எல்லாருமே நான்வெஜ் கொண்டாந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எங்கள் வீட்டில் செய்கிற சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். வீட்டில் கேட்டப்போ பசங்க எங்களுக்கு ஒர்க்கிங் டேயில் சிக்கன் வேணாம் அப்படின்ட்டாங்க, ஒய்ஃபும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் மொத்தமே வந்து 10 பேர் தான், எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் மட்டும் நைட்டே வாங்கி மேரினேட் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஸோ அதை தான் இன்றைக்கி டீப் ஃப்ரை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்தளவு எடுத்துகிட்டு வந்தால் எல்லோரும் சாப்பிட்றது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு மட்டும் சிக்கன் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களோட ரொட்டீன் வந்து மாறிடுன்ட்டு நான் தனியாக செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டேன். ஸோ அவங்க வந்து தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சில சமயம் எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி காமனாக எல்லார் வீட்லேருந்து கொண்டாந்து சாப்பிடுவோம், அது ஒரு ஜாலியாக இருக்கும். உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயும் நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்வீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களே சொல்லிடுவாங்க உங்கள் வீட்டில் இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே ஸ்டாஃப் எல்லாமே உட்காந்து சாப்பிட்றப்ப காமனாக எல்லாருமே உட்காந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். எல்லார் வீட்லேருந்தும் வரக்கூடிய கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னைக்காவது நான் சாப்பாடு மறந்துட்டால் கூட கவலை கிடையாது, ஏன்னா சேர்த்தே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போயணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் குழம்பு கொண்டு போகலனா கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா கண்டிப்பாக வந்து யார்கிட்டையாவது இருக்கும் தொட்டுக்கையும் ரெகுலராக காய் ரொம்ப ஹெல்த்தியாக தான் கொண்டு வருவாங்க. அதனால் இன்றைக்கி நான் சிக்கன் ரெடி மேரினேட் பண்ணதை அப்படியே ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நல்லா முருகல் விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் பிளானு. மற்ற ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க, ஒருத்தவங்க பிரியாணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டோம். பசங்களுக்கு வந்து கேட்டப்போ அவங்க வேணான்ட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி பசங்களுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது ஒர்க்கிங் டேஸில், நைட்லேயுமே கொடுக்கறது கிடையாது, ரொம்ப ரேராக தான் நைட்டில் கொடுப்போம். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 அடுக்கில் தக்காளி சாதமும் 1 அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரையும் எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தனியாக வேறு ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன், அது பேக்கில் வச்சுட்டேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான், தோசையும் இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் அப்படியே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். டீப் ஃப்ரை பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரேவியாக இருக்கப்பவே கொஞ்சம் எடுத்து அந்த க்ரீன் பாக்ஸில் கொஞ்சம் வச்சுருக்கேன் தோசை. இதுதான் வந்து இன்றைக்கான லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு. டைம் கரெக்டாக ஆகிடுச்சு, 6:10 ஆகிடுச்சு. நான் பஸ் பிடிக்கணும்ன்ட்டு கிளம்பிட்டேன். கரெக்டாக எப்போதும் போகிற பஸ்ஸில் வந்து நான் உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 6:30 எப்படி ட்ரிச்சி வந்து வெளிச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி சீக்கிரமாக போய் தம்பச்சிட்டு போகணும். காலேஜ் இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அந்த பயோமெட்ரிக் வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு நிம்மதி பெருமூச்சே விடும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டமும் நடையுமாக தான் வந்துட்டுருப்போம்.
லோக்கலில் இருக்கிறவங்களும் சரி, வெளியூரில் இருக்கிறவங்களும் சரி, பசங்களை கிளப்பி விட்டுட்டு வரத்துக்கே வந்து கரெக்டாக இருக்கும். நான் நல்லபடியாக இன்றைக்கி டைமுக்கு பயோமெட்ரிக் வச்சுட்டு காலேஜ்களும் நுழைஞ்சிட்ருக்கேன். ஸோ காலேஜ்லேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ட்ரி கொடுக்கறத மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்லேயும் போயிட்டு அன்றைக்கான ஷெடியூல் பார்த்து கிளாஸஸ்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பறது பஸ் ஏறுறதுக்கு வந்து 2:20 ஆகிடும். எனக்கு காலேஜ் டைமிங் வந்து 2 மணிக்கு முடிஞ்சிடும். எங்களுக்கு வந்து லன்ச் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஃப்ரீ தான் எங்களுக்கு. 12:30 2:00 எப்போயாவது நம்ம லஞ்சும் முடிச்சுட்டு நம்ம வேலையும் பார்த்துட்டு 2 மணிக்கு கிளம்பிடலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ நிறைய பஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். 2 மணிங்கிறதுனால டக்குன்னு வந்துடலாம். ஸோ 1:01 வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு குளியில் போட்டுட்டு ஸ்நாக்ஸும் பாலும் வரப்பே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு அந்த ஸ்நாக்ஸையும் காஃபியும் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து தட்டு வடை, இது தட்டை கிடையாது தட்டை வடை அப்படின்னு சொல்லி அந்த பேக்கெட்டில் போட்டிருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுதான் இன்றைக்கி. ஸோ இந்த தட்டை வடையும் ப்ளஸ் காஃபியும் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸை வந்து முடிச்சிட்டோம். பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கும் வேகமாக காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களோட ஹோம்ஒர்க்கையும் முடிக்கணும். சாயங்காலம் காஃபி குடித்த கையோடு நான் என்ன செஞ்சிருவேன்னா செலவு கணக்கு எழுதிடுவேன். காஃபி குடித்து எழுதிடுவேன், சில சமயம் மறந்துட்டேன் அப்படின்னா நைட்டு படுக்க போகிறப்ப எழுதிடுவேன். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டைமிங் வந்து கண்டிப்பாக செலவு கணக்கு எழுதிடணும். ஏன்னா அன்றைக்கி என்னென்ன பண்ணுங்கிறத உட்காந்து யோசித்து எழுதிடலாம். நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன செலவு பண்ணிங்கிறத மறந்துடுவோம். அன்னன்னைக்கு எழுதிடுறது வந்து ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். நானும் நிறையா டைம் இந்த செலவு கணக்கு எழுதுவேன், ஆனால் 2-3 நாள் மறந்துடுவேன், இல்லை லாஸ்ட் 5 நாள் மறந்துடுவேன். அப்போ ஒரு ப்ராப்பராக அது இருக்காது. ஸோ அன்னன்னைக்கு வந்து அதை எழுதிடணும். அதை வந்து நம்ம ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அதோட ட்ராக்கிங் வந்து எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் வந்து நமக்கு தெரியும். மோஸ்ட்லி நான் வந்து ஸ்நாக்ஸ் முடிச்சதுக்கப்புறமே எழுதிட்டு பசங்களாம் படிக்கிறதுக்கு உட்கார வச்சுடுவோம். டியூஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் கேட்டுட்ருந்தீங்க பண்ணிட்டேன் நானும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க கமெண்டில், நீங்கள் எதுக்கு இன்னும் கையால் செலவு கணக்கெலாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ வரும். ஸோ அந்த ரொட்டீன் வீடியோவில் அதுக்கான பதிலை சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இது கையால் எழுதுறதோட யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது அதை சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சேர்ந்து வச்சுருக்கக்கூடிய சில்லற காசுகள்லாம் அந்த டப்பாவில் போடணும். இதையுமே அன்னன்னைக்கு பண்ணிவிடுவேன். இல்லைன்னா பர்ஸு வெயிட் ஆகிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா கை பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டுருவோம், அது அப்படியே காணாமல் போயிடும். ஸோ இதையுமே ப்ராப்பராக ஒரு சிறு சமீப்பாக பண்ணுறோங்கிறது தெரியும். இந்த காயின்ஸ் போடுற விஷயத்த நான் அப்பப்போ அன்னன்னைக்கு செஞ்சுடுவேன், இல்லைனா பசங்களை விட்டு நனப்படுத்த சொல்வேன். அப்போ தான் வந்து இதுவும் ஒரு சேவிங்ஸாக போயிட்டுருக்கும். இல்லைனா காயின்ஸ் எங்கேயாவது தொலைச்சிருவோம், நம்மளோட மணி வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் அப்படிங்கிற போட்டில் ஓட்டை விழுந்துரு, சின்ன ஓட்டை கூட விழாமல் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பசங்களை உட்கார வச்சு அவங்களோட ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு டெஸ்ட்டுக்கும் படிக்க வைக்கணும். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 டேஸ் வந்துட்டு கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்டையும் முடிக்க வைக்கணும், அதுக்காகவும் படிக்க வைக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கான டெய்லி ஹோம்ஒர்க்கும் இருக்கும், ஸோ அதையும் முடிக்க வைக்கணும். அதுதான் இப்போதைக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஏன்னா ரெகுலராக வேலைக்கு போயிட்டு வந்து உட்காரவே முடியல. இப்போ மோஸ்ட்லி ஒய்ஃப் சொல்லி கொடுத்துருவாங்க, அதனால தான் நான் டியூஷன் யோசித்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி அரிசி வாங்கினதை வந்து கொட்டாமே இருந்துச்சு, ஸோ அதையுமே கொட்டி வைக்கணும். கொட்டி வைக்க தர சொல்லி கேட்டிருந்தாங்க. பொதுவாக வந்து அரிசி வந்து ஸ்டாக் எப்போதுமே இருக்கிற மாதிரி தான் வாங்குவோம். அரிசி மட்டும் அதாவது இப்போ 7 கிலோ சாப்பாட்டு அரிசி, 7 கிலோ இட்லி அரிசினா அந்த மாதம் நாங்கள் அடுத்த மாதம் மளிகை சாமான் வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரை வாளியாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்போதுமே ஃபுல்லாக காலியாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அரிசி மட்டும் எப்போதுமே இருந்துக்கிட்டே நிறைவாக இருக்கிற மாதிரியே வாங்குவோம். ஸோ இப்போ தான் வந்து கொட்டுறோம். முதல்ல வாங்கின மளிகை சாமான் பாருங்கள், 1ஆம் தேதி வாங்கினது, இன்றைக்கி தான் வந்து அரிசி பிரித்து கொட்டுறோம். சாப்பாட்டு அரிசி கொட்டியாச்சு, இட்லி அரிசி கொட்டாமல் இருந்துச்சு. அதையும் கொட்டி கிச்சனில் வச்சதுக்கப்புறம் தான் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பப்போ தேவைப்படுறப்ப மாவுக்கு எடுத்து அரைச்சிருவாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சேமியா உப்புமாவும் ஜீனியும் தான். ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் வீட்டில் சேமியா செஞ்சு. இப்போ நைட்டு யாருக்குமே பசிக்கலை அப்படின்னாங்க, டக்குன்னு சேமியா உப்புமா செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்க போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டீன் விலாக் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.